நிகழ்ச்சிக்கு வருக. சமீபத்திய வளர்ச்சியில் போர்ச்சுகலைச் சேர்ந்த தூய இனமான ரஃபேரோ அலன்டேயானோ பாபி கின்னஸ் உலக சாதனையின் மிக பழமையான கோரை என்ற பட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். போபி 31 வயது 165 நாட்கள் வரை வாழ்ந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் கின்னஸ் உலக சாதனைகள் கடந்த மாதம் விசாரணையைத் தொடங்கின. அவரது இனத்தின் ஆயுட்காலம் 12 முதல் 14 ஆண்டுகள் மட்டுமே. மதிப்பாய்வில் போபியின் வயதை நிரூபிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று கண்டறியப்பட்டது. மேலும் தலைப்பு அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்பட்டது. போபியின் உரிமையாளரான லியோனல் கோஸ்டா இந்த முடிவால் ஏமாற்றமடைந்தார். பாபி தான் உலகின் மிக பழமையான நாய் என்று வாதிடுகிறார் அவர். நான் மிகவும் வருத்தமாக இருக்கிறேன். அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. போபியின் குடும்பம் அவருக்கு எவ்வளவு வயது என்று எனக்கு தெரியும் என்றார் கோஸ்டாவின் ஏமாற்றத்தை புரிந்து கொள்வதாகவும், ஆனால் அது தனது பதிவுகளின் நேர்மையை நிலைநிறுத்த வேண்டும் என்றும் கின்னஸ் உலக சாதனை நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நாங்கள் அங்கீகரிக்கும் பதிவுகள் துல்லியமானவை மற்றும் சரிபார்க்கக்கூடியவை என்பதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு உள்ளது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. உலகின் மிக பழமையான நாய் போபி என்ற கூற்றை ஆதரிக்க போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று நாங்கள் முடிவு செய்துள்ளோம். போபியின் தலைப்பு பறிக்கப்பட்டது என்ற செய்தி ஆன்லைனில் விவாதத்தை கிளப்பியுள்ளது. சிலர் கின்னஸ் உலக சாதனைகளின் முடிவை ஆதரித்தனர் மற்றும் சிலர் கோஸ்டாவுக்கு அனுதாபம் தெரிவித்தனர். சர்ச்சையை பொருட்படுத்தாமல் போபி ஒரு அன்பான செல்லப்பிராணியாகவும் நீண்ட ஆயுளின் அடையாளமாகவும் இருக்கிறார்.